சென்னை பக்கிங்காம் கால்வாய் மற்றும் கொசஸ்தலை ஆற்றில் பெட்ரோலிய நிறுவனங்களில் இருந்து வெளியேறிய எண்ணெய் கழிவு கலந்து ஆற்று நீரில் பாய்ந்து நெட்டுக்குப்பம், எண்ணூர் குப்பம், தாளங்குப்பம், எண்ணூர் முகத்துவாரம் உள்ளிட்ட பகுதிகளில் பரவியது. இதில் சத்தியமூர்த்தி நகர், கார்கில் நகர், பாரதி நகர், சிவன்படை குப்பம் என சுமார் 700 மேற்பட்ட வீடுகள் மற்றும் 400 மேற்பட்ட சிறு வியாபாரிகளின் கடைகளிலும் எண்ணெய் கழிவு படலமாக சூழ்ந்தது. பல்வேறு பகுதிகளில் எண்ணெய் கழிவுகளை அகற்றும் பணி தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் எண்ணூர் பகுதிகளில் உள்ள ஆறுகள் எண்ணெய் கழிவால் பாதிக்கப்பட்டதால் மீன்பிடி தொழிலை நம்பியுள்ள மீனவர்கள் வாழ்வாதாரமின்றி தவித்து வருகின்றனர். அதுக்கு முன்னாடி நான் சொல்லிக்கிறேன், நாங்கள் வந்து சிவனங்கருப்பத்துலேருந்து பேசுகிறோம். மீனவர்கள்ங்க நாங்கள் உள்ள வந்து 300 மீனவர்கள் இருக்கோம். இந்த 300 மீனவர்களும் ரொம்ப கஷ்ட சூழ்நிலை இருக்கும். எந்த ஒரு வாழ்வாதாரம் இல்லாமல் எந்த ஒரு தொழிலுக்கும் போக முடியாத அளவுக்கு ரொம்ப அடிமட்டத்தில் இப்போ நாங்கள் இருக்கோம். இதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு நல்ல தீர்வாக எடுத்து எங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். புயல் கரையை கடந்து 1 காலம் ஆக உள்ள நிலையில் இதுவரை தீர்வு காணாமல் கடும் துர்நாற்றத்துடனும் மோசமான சூழ்நிலையில் வாழ்ந்து வருவதாக வேதனை தெரிவிக்கின்றனர் சிவன்படை குப்பம் பகுதி மக்கள். வேறுனே பழப்பு அதிகமாக பாதிச்சிருக்கு. இது இல்லாத இந்த வருடம் வருஷம் பார்த்திங்கன்னா எங்களோட வாழ்வாதாரமே கேள்விக்குறியாக இருக்குது. மழை வந்தாலே எங்களுக்கு பழப்பு கிடையாது அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கும். இப்போ வேறு இவங்க வேறு இந்த ஆயில் இந்த சுற்றுவட்டாரத்தில் பார்த்திங்கன்னா மணலி, இந்த திருவிட்டூர், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நிறைய ஃபேக்ட்ரிங் இருக்குது. முழுக்க முழுக்க நாங்கள் தான் பாதிக்கப்படுறோம். எனவே இதற்கு தீர்வாக கடலில் மற்றும் கால்வாயில் படர்ந்திருக்கும் எண்ணெய் படலத்தை வேக்கும் பம்புகளை பயன்படுத்தி வெளியேற்ற வேண்டும். மேலும் திறன் வாய்ந்த வடிகட்டிகளை பயன்படுத்தி கடலில் கலப்பதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென தெரிவித்துள்ளனர். மேலும் குழந்தைகளுக்கு பென்சில், பேனா, நோட்டு புத்தகம் கூட வாங்க முடியாமல் தவித்து வருவதாகவும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்வதற்கான எந்த வாய்ப்புகளும் இல்லை என கண்ணீர் மல்க தெரிவிக்கின்றனர். நாங்கள் நாலு தலைமுறையில் வாழ்கிறேன்னு நாங்கள் சொல்கிறோம். இது வரைக்கும் என் பசங்க வந்து ஒரு தலைமுறையாக வாழ முடியாது. ஏன்னு கேளுங்க, இந்தமாரி பொல்யூஷன் அதிகமாக இருந்தால் எப்படி வாழ முடியும்? 50 மேலே என் பசங்களாம் வாழ சரித்திரமே கிடையவே கிடையாது. எங்கள் அம்மா வாழ்ந்து, எங்கள் தாத்தா வாழ்ந்து, நான் வாழ்கிறப்போ என் பசங்க தலைமுறை வந்திருக்கு. இதுக்கு மேலே வாழவே முடியாது என் பசங்க. கர்ப்பிணி பெண்கள் அதிகமாக மூச்சு திணறலுக்கு ஆளாவதாகவும் குழந்தைகள் இந்த நீரில் குளித்தால் தோல் நோய்கள் அதிகமாக ஏற்படுவதாகவும் தெரிவிக்கும் மக்கள் மூச்சுவிட முடியவில்லை, சாப்பிட முடியவில்லை என்கின்றனர். ஆற்று நீரையை நம்பியுள்ள சிவன்படை குப்பத்தை சேர்ந்தவர்கள் குளிப்பதற்கும் குடிப்பதற்கும் கூட தண்ணீர் முறையாக கிடைக்காமல் அவதிப்படுகின்றனர். மேலும் தண்ணீர் கேன்களை அதிக விலைக்கு வாங்கி பயன்படுத்தி வருவதாகவும் கவலை தெரிவிக்கின்றனர். ஆயிலே இந்த கழிவு நீர் எல்லாம் கலந்து தான் விட்டாங்க. இது வரைக்கும் பிரபலமாகல, அதனால் வந்து பார்க்கல யாரையும் எங்களை. இதனால் கண் எரிசல், எங்களுக்கு மூச்சுத்திணறல் மாசமாக இருக்கிறாங்க. எங்கள் தங்கச்சி சிஸ்டரு அவங்களும் மூச்சுத்திணறல் 7 இருக்கிறாங்க. எங்கள் ஊர் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. ஆயில் தண்ணி வந்து கிணத்துலேயும் தண்ணி நல்லா இல்லை, மெட்ரோ வாட்டரும் வர்றதில்லை. நாங்கள் கேன் தண்ணி வாங்கி சாப்பாடு செய்து சாப்பிட்றோம். எங்கள் ஊரை என்னான்னு கேட்க மாட்டேன்றாங்க. எல்லாம் ஃபிஷர்மேன் போகிறாங்க. அப்போ நாங்கள் யார்? நாங்களும் மனுஷன்தானே. விரைவில் கச்சா எண்ணெய் கழிவுகளை அகற்றி வாழ்வாதாரத்தை மீட்டுத்தர வேண்டுமென்ற சிவன்படை குப்பம் பகுதி மக்களின் கூக்குரலுக்கு அரசு செவிசாய்க்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மாலைமுரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நாகார்ஜுனனுடன் செய்தியாளர் செந்தமிழ்.